ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது குடல் வயிற்றில் புற்றுநோய், புற்றுக்கட்டிகள் நிறைய நபர்களுக்கு அந்த மாதிரி வருது. வயிற்று புற்றுநோய், குடலில் புற்றுநோய், குடலில் கட்டிகள், வயிற்றில் கட்டிகள், இந்த மாதிரி ஒரு நிலை நிறைய நபர்களுக்கு இன்றைக்கு வந்து கொண்டே இருக்கின்றது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நமது வாழ்கின்ற வாழ்க்கை முறை தான். ஸோ வாழ்க்கை முறையில் நாம் எப்படி ஒரு சரியான ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிடணும், நமது காலை முதல் இரவு வரை நமது வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும், உடலுக்கு ஒரு சரியான ஓய்வு கொடுக்கணும், உணவிலேயும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும். பொதுவாகவே இந்த மாதிரி புற்றுக்கட்டிகள் வருவதற்கு காரணம் லாகரி வஸ்துக்கள்னு சொல்கிற மாதிரிங்க, அந்த மாதிரி புகையிலை, அந்த மாதிரி சிகரெட், இந்த மாதிரி தொடர்ந்து அவங்க அதை குடிக்கக்கூடிய பழக்கம், அது மாதிரி குடிப்பழக்கம் உள்ளவர்களுக்கும் அந்த லிவரில் ப்ராப்ளம் ஏற்படும். வயிற்றுகளில் கழிவுகள் தங்கிவிடும், அந்த கழிவுகள் தான் கட்டிகளாக மாறுகின்றது, நாளாக நாளாக அது புற்றுக்கட்டிகளாக மாறுகின்றது. அப்போ நமது உடல் இயக்கம் நன்றாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு முதல்ல தேவை ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை. அந்த ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது. அப்போ இப்போ நிறைய நபர்களுக்கு இந்த மாதிரி புற்றுக்கட்டிகள் வந்துருச்சு. சில நபர்கள் அவங்களுக்கு எந்த ஒரு பேட் ஹேபிட்டும் இருக்காது, அப்படிப்பட்டவர்களுக்கும் வருதுன்னா உணவில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகள். இப்போ வெளியிடத்தில் வேலை செய்வாங்க, தொடர்ந்து ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய பழக்கமாக இருக்கும். அப்போ அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய அந்த சாப்பாடு ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டோன்னு இல்லை, தொடர்ந்து அவங்க அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் பொழுது அதுவே அந்த பதார்த்தங்கள், அதில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் குடலில் கழிவுகளாக தங்கிரும். அப்போ அந்த குடல்களில் புளிப்புத்தன்மை அதிகமாகும். புளிப்புத்தன்மை அதிகமாக அதிகமாக அதுவே கிருமிகளாக மாறி, கட்டிகளாக மாறி, புற்றுக்கட்டிகளாக மாறுகின்றது. அப்போ இந்த மாதிரி எதுவும் வராமல் பாதுகாக்கக்கூடிய பயிற்சிகளை தான் யோக பயிற்சிகள். இந்த யோக பயிற்சிகளை கரெக்டாக நம்ம எடுத்துகிட்டு உணவில் ஒரு ஒழுக்கம், இந்த மாதிரி லாகிரி வஸ்துக்கள் எதுவுமே சாப்பிடாமல் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு வயிற்றில் புற்று வந்ததுக்கு காரணம் அவங்களுடைய வாழ்க்கை முறை தான். வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த ஒழுங்கினத்தை நம்ம சரிப்படுத்திடணும். அதனால தான் பதஞ்சலி மகரிஷி இயமம் நியமம் அப்படின்னு கொடுத்துருக்கிறார். அது இரண்டுமே ஒழுக்க கோட்பாடு. அதுக்கப்புறம் தான் ஆசனம்ங்கிறது மூன்றாவது படி. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது எல்லோருக்குமே பொருந்தக்கூடியது. நமக்கு வயிற்றில் எந்த பிரச்சனையும் இல்லை, நாம் அந்த பயிற்சிகளை கரெக்டாக எடுத்துட்டோம்னா எவ்வளோ வயதானாலும் வயிற்றுப்பகுதியில் எந்த ஒரு கட்டிகளும் வராது, குடல் புற்று அந்த மாதிரி எதுவுமே வராது. இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்கள் இப்போ தான் ஆரம்ப நிலையாக இருக்கலாம், நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கலாம். ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, இந்த முத்திரை பயிற்சியும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க, உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், மிக விரைவிலேயே நல்ல பலன் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, முதலில் நாம் காண இருப்பது மாதங்கி முத்திரை. இது வயிறு, சிறுகுடல், பெருங்குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை சரிப்படுத்தக்கூடியது. இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக இவர் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 10 வினாடிகள். இப்போ பொறுமையாக கண்களை திறந்துக்கோங்க. இந்த முதிரை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். முதல்ல எல்லா கைவிரலையும் சேர்த்துக்கோங்க, நடுவிரல் மட்டும் நேராக வச்சுக்கோங்க, கைகளை வயிற்று பக்கத்தில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். அந்த இரண்டு நடுவிரலும் நேராக வச்சுருக்காங்க. மற்ற விரல்களை லேசாக ஒரு அழுத்தம் கொடுங்க, லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுங்க. காலை மதியம் மாலை 3 வேளையும் 5 நிமிடங்கள் பயிற்சி பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் குடலில் புற்று அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறவங்க 5 நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜென்ரல் ஹெல்த்தில் இருக்கவங்க 2 நிமிடங்கள் பயிற்சி பண்ணுங்கள். இது வருமுன் காக்கக்கூடிய ஒரு கலை. எல்லா சிறுகுடல் பெருங்குடல் அதில் இருக்கக்கூடிய அனைத்து அசுத்தங்களும் நீக்கப்படுகின்றன. அதில் எந்த பகுதியில் கட்டிகள் மாதிரி அந்த மாதிரி இருந்தாலும் அது உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த முதிரையின் மூலமாக பிராண ஆற்றலை பெற்று அது கரைக்கக்கூடிய நிலை கிடைக்கும். சாப்பிடுவதற்கு முன்பாக 3 வேளை 5 நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முத்திரை செய்து முடித்தோடனே நம்ம சிகிச்சையாக பார்த்துட்டு வரோம். அடுத்த முத்திரை சூரிய முத்திரை. கைகளை மடிச்சுக்கோங்க, மோதிர வரலை நல்லா மடிச்சுக்கோங்க, அதனுடைய மையத்தில் கட்டை வரலை வச்சுக்கோங்க. இந்த சூரிய முத்திரையினுடைய முக்கியமான அம்சமே உடலில் எந்த பகுதியில் கட்டிகள் இருந்தாலும் கரைக்கக்கூடியது. அப்போ வயிற்று பகுதியில், குடல் பகுதியில் கட்டிகள் இருந்தாலும் இந்த முத்திரையை பயிற்சி பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக கரைத்து விடும். காலை மதியம் மாலை 3 வேளையும் 2 நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள்.
சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா 2 மணி நேரம் இடைவெளிக்கு அப்புறம் இந்த பயிற்சியை பண்ணிக்கலாம். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது முடித்த உடனே அடுத்த ஒரு முத்திரை பண்ண போகிறாங்க, பிருத்திவி முத்திரை. இதுவும் நிலம் சார்ந்த முத்திரை. கைகளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மோதிர விரல், பெருவிரல் நுனி, அதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதே முத்திரையை வஜிராசனத்தில் அமர்ந்து பண்ண போகிறாங்க, மிக நல்ல பலன் கிடைக்கும். பொறுமையாக கால்களை நீட்டிக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு காலம் அடிச்சுக்கோங்க. வஜிராசனமே ஜீரண மண்டலத்தை நன்றாக இயங்கச் செய்யும். வயிற்று உள்ளுறுப்புகளுக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுக்குது. அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்கக்கூடியது. சிறுகுடல், பெருங்குடல், அதில் எந்த ஒரு குறைபாடு இருந்தாலும் இந்த வஜிராசனத்தில் அமர்ந்து ஒரு 2 நிமிடம் இருந்தாலே அதுவே ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இப்போ பொறுமையாக மாதங்கி முத்திரை பண்ண போகிறாங்க. கைகள் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நடுவிரல் மட்டும் நேராக வச்சுக்கோங்க. கைகளை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முத்திரை முடித்த உடனே சூரிய முத்திரை பண்ண போகிறாங்க. கைகளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மோதிர விரலை நல்லா மடிச்சுக்கோங்க. அதனுடைய மையத்தில் கட்டை விரலை வச்சுக்கோங்க. அதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இது முடித்த உடனே பிருத்திவி முத்திரை பண்ண போகிறாங்க. கைகளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மோதிர விரல், பெருவிரல் நுனி, அதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆகுங்க. 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சிகிச்சையாகவே பார்த்துட்டு வரோம். இது முடித்த உடனே ஒரு ஆசனம் பண்ண போகிறாங்க. பறவை ஆசனம் அப்படிங்கிற ஆசனம் பண்ண போகிறாங்க. இது குப்புறப்படுத்த செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை. முதல்ல சுகாசனத்தில் அமர்ந்துக்கோங்க. ஒரு 5 வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆகுங்க. இப்போ பொறுமையாக குப்புறப்படுத்துக்கோங்க. ஒவ்வொரு நிலையாக பார்ப்போம் எப்படி பண்ணுறாங்கன்னு. மூச்சோட்டத்தை சரிப்படுத்திக்கோங்க. ஒரு 5 வினாடி மூச்சோட்டத்தை சரிப்படுத்திக்கோங்க. இப்போ 2 கையும் முன்னாடி வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளெடுத்துட்டு கை ரைஸ் பண்ணுங்கள், கால் ரைஸ் பண்ணுங்கள், தலையை ரைஸ் பண்ணுங்கள். வயிற்று பகுதி மட்டும் அமுக்கப்படுகின்றது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மூச்சு வெளியே விட்டே ரிலாக்ஸ். ஒரு 5 வினாடி பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளெழுத்துட்டே 2 கால் ரைஸ் பண்ணுங்கள், தலையை ரைஸ் பண்ணுங்கள், கை ரைஸ் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மூச்சு வெளியே விட்டே ரிலாக்ஸ். ஒரு 5 வினாடி பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ பொறுமையாக அமர்ந்துக்கோங்க, எழுந்து அமர்ந்துக்கோங்க. அடுத்த ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம், பச்சிமோத ஆசனம். இதுவும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். வயிற்று பகுதி, குடல் பகுதியை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு ஆசனம். இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் ஒரு 5 வினாடி கவனம் செலுத்துங்கள். பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். இது முதல்ல அமர்ந்த நிலையில் கால்களை நீட்டி எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அப்படி திரும்பி கால் நீட்டிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். 2 கால் நீட்டிக்கோங்க. முதுகலும் நேராக வச்சுக்கோங்க. கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க. மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டே கால் பெருவரில் மட்டும் தொடப்பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது இதனுடைய முழுமை நிலை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். கைகளை மேலே உயர்த்திக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே முடிந்த அளவு கிளக்குனீங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது படுத்த நிலையிலேருந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நேராக படுத்துக்கோங்க. ஒவ்வொரு நிலையாக பார்ப்போம். 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. கைகளை தலைக்கு பின்னாடி நேராக வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்திட்டே மெதுவாக எழுங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே முதல்ல கால் பெருவரில் தொடங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மூச்சு வெளியே விட்டு ரிலாக்ஸ். இன்னொரு தடவை நேராக படுத்துக்கோங்க. இப்போ இதனுடைய முழுமை நிலை பார்ப்போம். கைகளை தலைக்கு பின்னாடி வச்சுட்டு மூச்சு உள்ளெழுத்திட்டே எழுங்க. முடிந்த அளவு எவ்வளோ கீழே குனிய முடியுமோ அங்கே சாதாரண மூச்சில் இருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மூச்சு வெளியே விட்டே நேராக வந்துடுங்க. திரும்பி அப்படி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். 2 கைகளையும் வயிற்று பக்கத்தில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கைகளை கண்ணை மூடிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மிக மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. ஒரு 5 முறை மூச்சு உள்ளே இழுத்து மூச்சு வெளியே விடும்போது நம்மளுடைய உணர்வு சிறுகுடல், பெருங்குடல், இறப்பை அந்த பகுதியில் நல்ல ஒரு பிராணசக்தி சென்று கொண்டிருக்கின்றது. அதில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள், கழிவுகள், கட்டிகள் நிச்சயமாக அந்த உடலை விட்டு வெளியேறுகின்றன. அந்த உணர்வோடு நல்லா மூச்சை உள்ளெடுத்து நல்லா மூச்சை வெளியிடுங்க. ஒரு 5 முறை இந்த மாதிரி நல்லா மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியிடுங்க. கைகளை அப்படி சின்முத்திரை வச்சுக்கோங்க.
இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். நேர்களே, இன்றைய காலகட்டத்தில் நாம் உண்கின்ற உணவிலும் கெமிக்கல் கண்டென்ட் இருக்குது. ஆகையினால் ரொம்ப விழிப்போடு இருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த யோக பயிற்சி தான் நம்ம உடம்புலையும் சரி மனசுலையும் சரி எந்த ஒரு கவலை இல்லாமல் மனம் சாந்தமாக இருப்பதற்கும் உடல் உள்ளுறுப்புகளை கழிவுகள் வெளியேறுவதற்கும் இந்த பயிற்சிகள் மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த பயிற்சிகளோடு சேர்ந்து ஒழுக்க நெறிய வாழ்க்கையில் நம்ம கடைப்பிடிக்கணும். ஒரு யோகாசனங்கள் அப்படின்னாலே நமது உடலையும் மனதையும் நமக்குள் இருக்கக்கூடிய இறைத்தன்மையோடு இணைக்கக்கூடியது. இன்றைக்கு இந்த புற்றுக்கட்டிகள் குடலில் வயிற்றில் சிறுகுடலில் இறப்பையில் நிறைய நபர்களுக்கு வந்திருக்குது. நீங்கள் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் போய் அங்கே ஆஸ்பத்திரியில் பார்த்தீங்கன்னா தெரியும், பெட்டே கிடைக்காத அளவுக்கு இன்றைக்கு நிறைய நபர்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலை யாருக்கும் வரக்கூடாது. அப்போ நாம் செய்கின்ற இந்த பயிற்சிகள் எல்லாம் வருமுன் காப்போம். இதுக்கு அடிப்படை இயமம் நியமம்னு சொல்லக்கூடிய இந்த ஒழுக்க கோட்பாடு. உணவில் ஒழுக்கம், லாகரி வஸ்துக்கள், புகையிலை, பீடி, சிகரெட் இந்த மாதிரி எதையுமே எடுத்துக்கிடக்கூடாது. அது முதலில் இன்பம் தருவதாக தோன்றும், ஆனால் அந்த கழிவுகள் உடலில் சென்று கட்டிகளாக மாறுகின்றன. அப்போ அந்த மாதிரி நிலைக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. இடம் கொடுக்காமல் இந்த பயிற்சியை கரெக்டாக காலை மாலை எடுத்துக்கிட்டே வாங்க. நிச்சயமாக முதல்ல உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியே போகிறோம். ஒரு மண்டலம் 48 நாட்கள் விடாமல் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு மண்டலம் முடிந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நிச்சயமாக அதனுடைய தாக்கம் குறைவதை உங்களால் உணர முடியும். இப்போ சில நபர்களுக்கு கட்டிகள் இருக்கலாம், அது ஒரு அதிகமான ஸ்டேஜில் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு சொல்லிக் கொடுத்த ஆசனம் பண்ண வேண்டாம், இந்த முதிரைகளை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த முதிரைகள் நீங்கள் எடுக்கக்கூடிய மெடிசினோடு சேர்த்து நல்ல ஒரு பலன் கிடைக்கும். மற்றபடி ஜென்ரல் ஹெல்த்தில் இருக்கிறவங்க, சாதாரணமாக இருக்கிறவங்க, இப்போ தான் ஒரு ஸ்டேஜில் இருக்கிறேன், இப்போ தான் பிகினிங்கில் இருக்குது, அப்படிப்பட்டவர்கள் இந்த பயிற்சிகளை விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஆசனமும் பண்ணுங்கள், இதையும் பண்ணுங்கள். பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் புற்றுக்கட்டிகள் வராமல் வாழக்கூடிய ஒரு நிலை யோகத்தில் மட்டுமே இருக்கின்றது. யோகமும் ஒழுக்கமும் கைகூடும் பொழுது நிச்சயமாக நம்ம அந்த வியாதியிலிருந்து முழுக்க முழுக்க ஒரு தீர்வு கிடைக்கும். நேர்களே, நமது தேகம் சிறக்க யோகம் நிகழ்ச்சியை பார்த்து நிறைய நபர்கள் ஒரு சில கேள்வி கேட்டிருக்காங்க. அதில் முக்கியமாக தொலைபேசியின் மூலமாக கேட்கப்பட்ட அதிக கேள்விக்கு உரிய பதிலை இப்பொழுது காண்போம். பொதுவாக நிறைய நபர்கள் கேட்கக்கூடுவது, காலையில் இந்த யோக பயிற்சி பண்ணுறது குளித்ததுக்கப்புறம் பயிற்சி பண்ணணுமா, இல்லைனா குளிப்பதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணணுமா? இது ஒரு சந்தேகமாக கேட்குறாங்க. அப்புறம் வந்து யோகாசனங்கள் வெறும் தரையில் பண்ணணுமா, மேட்டு விரித்து ப்ராக்டிஸ் பண்ணணுமா? நம்ம அடி முதல்லே கூறியிருக்கோம், காலையில் எழுந்தவுடனே பல் விளக்கிட்டு காலை கடன்களை முடிச்சுட்டு ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஆசன பயிற்சி முத்திரைகள் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஸ்வெட்டிங்லாம் வரும். அப்புறம் சாந்தி ஆசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுக்கிடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் காலையில் எழுந்து குளிச்சுக்கோங்க, குளித்து முடித்துட்டு இந்த ஆசன பயிற்சியெல்லாம் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒன்றை மட்டும் உங்கள் மனம் எதை நாடுதோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கு குளித்துட்டு நாளைக்கு அதைப்படி மாற்றி பண்ணக்கூடாது. ஆகையினால் அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். யோகாசனங்கள் வெறும் தரையில் பண்ணக்கூடாது, ஒரு மேட்டு விரிச்சுக்கணும். பூமிக்கு ஈர்ப்பும் தன்மை உண்டு, ஆகையினால் ஒரு மேட்டு விரிச்சுக்கோங்க. தளர்வான உடை அணிஞ்சுக்கோங்க. பையில் செல்ஃபோன், கையில் வாட்சு, கண்களில் கண்ணாடி இதெல்லாம் போட்டு யோகாசனங்கள் செய்யக்கூடாது. நல்ல காற்றோட்டமுள்ள இடத்துல இந்த பயிற்சிகளை பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் அடிப்படை பேசிக். அதே மாதிரி யோகாசனங்கள் செய்கின்றவர்கள் லாகரி வஸ்துக்கள் எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது. பீடி சாப்பிட்றது, குடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது, ஸ்மோக்கிங் பண்ணுறது, ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் இது எல்லாமே அவாய்ட் பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும். நமது ஆரோக்கியத்திற்காக எதையும் இழக்க தயாராக இருக்கணும். இதை இந்த அடிப்படையில் நீங்கள் பயிற்சிகள் பண்ணிகிட்டே வாங்க, நிச்சயமாக வளமாக நலமாக வாழலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.